ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், யூ வாட்சிங் தமிழ் ரைஸ் பார்க் அண்ட் இட்ஸ் மீ கிரி. இன்றைக்கி நம்ம வந்துட்டு டெல்லியில் நடக்கிற ஆட்டோ எக்ஸ்போ 2023 வந்துட்டு நம்ம இருக்கிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே இந்த எம்ஜி ஸ்டாலுடைய ஒரு வாக் அரவுண்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு எந்தெந்த வண்டிங்கில் அவங்களுடைய நார்மலில் ஐசி இன்ஜின் மாடல் ஆகட்டும் இல்லை இவி மாடல் ஆகட்டும் என்னென்ன டிஸ்பிளேல வச்சுருந்தாங்கன்றத ஒரு வாக் அரவுண்ட் ஆல்ரெடி நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவும் பார்க்கலாம். ப்ளஸ் இப்போது இந்த எம்ஜி ஹெக்டர் பற்றி என்ன சொல்லணும், இது ஆல்ரெடி அவங்க அன்வெயில் பண்ணியிருந்தாங்க, பட் அதோடைய ப்ரைஸஸ் பற்றி அவங்க சொல்ல. ஸோ அந்த ப்ரைஸஸ் பற்றியும் ப்ளஸ் இதோடய ஸ்பெசிஃபிகேஷன் பற்றியும் சொல்லுறதுக்கு முன்னாடி இதோடைய டிசைனை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எம்ஜி ஹெக்டர் நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த மேசிவான ஒரு க்ரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேசிவான க்ரில் நம்ம எப்பயுமே ஒரு வண்டி ஓட்டும் போது பின்னால் எம்ஜியோட ஒரு வண்டி வந்துச்சுனாக்கா நம்ம ரியர் வியூ மிரர் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரொம்ப அக்ரெசிவாக அண்ட் அட்ராக்டிவாக இருக்கிறது வந்து அவங்களுடைய க்ரில் பேட்டர்ன்ஸ். ஸோ இதில் வந்துட்டு எம்ஜி அவங்களுடைய ஒரு புது க்ரில் பேட்டர்னை கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு டைமென்ஷன் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளாசி ஃபினிஷில் இண்டிவிஜுவல் க்யூப்ஸாக அது கொடுத்துருக்கிறது வந்து ப்ரீமியம்னஸ் ஆகட்டும் அக்ரெசிவ்னஸ் ஆகட்டும் ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணுற வகையில் இருக்குது. ப்ளஸ் சென்டரில் வந்துட்டு அவங்களுடைய எம்ஜி லோகோவை ப்ராமினெண்ட்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் கீழே பார்க்குறது வந்துட்டு ரெண்டு பக்கமும் ஹெட்லாம்ப் யூனிட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கீழே ஸ்கஃப் பிளேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீமியம்னஸ்ஸாக இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற வகையில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு க்ரோம் ஃபினிஷில் ஒரு ஸ்கஃப் பிளேட்டில் சுற்றி உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் யூஸ்வலாக அந்த க்ரில்லுக்கு ரெண்டு சைட்லேயுமே வந்துட்டு டிஆர்எல் ப்ளேஸ்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவ் லுக்கிங்கான மேக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சைட்லேயும் கொஞ்சம் ப்ரீமியம்னஸ் ஆட் பண்ணுற வகையில் உங்களுக்கு டோர் கிளைடிங்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு மாரிஸ் கேரேஜ்ன்ற ஒரு பேட்ஜை எனேபிள் பண்ணி அங்கேயும் வந்துட்டு ஒரு க்ரோம் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மஸ்குலரான ஒரு வண்டி. ப்ளஸ் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரோம் ஃபினிஷில் உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸ் ஃபங்க்ஷனல் ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி சன் ரூஃப் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ரியர் டிசைனை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு சொல்லணும்னாக்கா, ஸோ பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் எல்இடி லைட் பார். ஸோ அந்த சிங்கிள் எல்இடி லைட் பார் வந்துட்டு எப்போவுமே நைட் டைமில் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது வந்துட்டு ஒரு சிங்கிளாக ஒரு லைனாக கொடுக்காம அதில் வந்துட்டு ஒரு கிறிஸ்டல்ஸ் ஆட் பண்ணுற வகையில் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்பிட்ஸ் கொடுத்துருக்குறது ரொம்பவே ஒரு நைட் டைமில் நம்ம பார்க்கும்போது அது ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் பேட்டர்ன் எம்ஜி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே கூட பார்த்தீங்கன்னா ரியர் ஸ்கஃப் பிளேட்லையும் உங்களுக்கு ப்ரீமியம்னஸ் ஆட் பண்ணுற வகையில் உங்களுக்கு ஒரு க்ரோம் ஸ்ட்ரிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் இன்டீரியர் பற்றி ஒரு கிளிம்ஸ் கொடுக்கணுனாக்கா உங்களுக்கு எம்ஜியில் எல்லா வண்டியிலையும் இருக்கிற மாதிரி அந்த வெர்டிக்கலி ஸ்லாட்டட் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு அங்கே இருக்குது. ப்ளஸ் இது வந்துட்டு ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்ன்றதுனால அந்த ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கான கேர் நாப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்கிங்கான ஸ்டேரிங் வீல் உங்களுக்கு இது இருக்குது. ப்ளஸ் அதில் கொஞ்சம் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உள்ளேருந்தும் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த ஸ்போர்ட்டி லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுற வகையில் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ட் கிடைக்கணும் நைட்டில்ன்ற வகையில் வந்துட்டு உங்களுக்கு அந்த சின்ன ஆம்பியன்ட் லைட்டிங் கொடுத்துருக்குறது உங்களுக்கு நைட் டைமில் வந்துட்டு அது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வண்டியோட ஒரு டிசைன் பற்றி ஆச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படியே இந்த வண்டியோடைய ஒரு பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லணுனாக்கா இதில் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு இன்ஜின் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன் வந்துட்டு 1.5 லிட்டர் டபோ சார்ஜ்டு இன்டர்கூல் பெட்ரோல், அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 லிட்டர் டபோ சார்ஜ்டு டீசல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 1.5 லிட்டர் டபோ சார்ஜ் இன்டர்கூல் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 143 PS ஆஃப் பவர், அதே மாதிரி 250 Nm ஆஃப் பீக் டார்க் வந்துட்டு அது ப்ரொடியூஸ் பண்ணோம். அதே மாதிரி இதில் வந்துட்டு உங்களுக்கு 6-speed மேனுவல், அதே மாதிரி சிவிடி கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு 2 லிட்டர் டபோ சார்ஜ் டீசல் இன்ஜின் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு 170 PS ஆஃப் பவர், அதே மாதிரி 350 Nm ஆஃப் பீக் டார்க் வந்துட்டு அது ப்ரொடியூஸ் பண்ணோம். அதில் வந்துட்டு உங்களுக்கு வரும் 6-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வண்டி தான் உங்களுக்கு ஆப்ஷனாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே இதோடைய ப்ரைஸிங்கை பற்றி உங்களுக்கு சொல்லணுனாக்கா அவர் வந்து இன்டர்ப்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே உங்களுக்கு நெக்ஸ்ட் அதோடைய ப்ரைஸிங் பற்றி உங்களுக்கு சொல்லணுனாக்கா 1.5 லிட்டர் டபோ பெட்ரோல் வந்துட்டு உங்களுக்கு 14,72,800 எக்ஷோரூம், அதே மாதிரி ஸ்மார்ட்ன்ற ஒரு வேரியண்ட் வந்துட்டு உங்களுக்கு 16,79,800, அதே மாதிரி ஸ்மார்ட் ப்ரோ வந்துட்டு 17,98,800 எக்ஷோரூம், அதே மாதிரி ஷார்ப் ப்ரோ வந்துட்டு உங்களுக்கு 19,44,800 வந்துட்டு உங்களுக்கு ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே இதில் இருக்கிற அந்த 1.5 லிட்டர் பெட்ரோல் சிவிடியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் வேரியண்ட் வந்துட்டு 17,98,800, அதே மாதிரி உங்களுக்கு அதில் வந்துட்டு ஷார்ப் ப்ரோவில் வந்துட்டு 20,77,800, அதே மாதிரி அது அடாஸ் இருக்கிற சாவி ப்ரோ ஆப்ஷன் இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு 21,72,800. அப்படியே இதில் வந்துட்டு உங்களுக்கு டீசல் வேரியண்ட்டோடைய ப்ரைஸ் டாப் அண்ட் வேரியண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 21,50,800. ஸோ இதுதான் இந்த புது எம்ஜி ஹெக்டரோடைய ப்ரைஸிங் ஆச்சு. ப்ளஸ் இங்கே பார்க்குற இந்த ரெண்டு வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஆல்ரெடி
எம்ஜியோடைய குளோபல் மார்க்கெட்டில் வந்துட்டு இது இருக்குது. பட் கூடிய விரைவில் வந்துட்டு இது இந்தியன் மார்க்கெட்டுக்கும் வரக்கூடும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்துட்டு அவங்க எதுவும் கன்ஃபார்மாக சொல்ல, பட் இந்தியன் மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது வந்துட்டு எம்ஜியோட MG4 மாடல். ஸோ இதோடைய ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் உங்களுக்கு ரியர் டிசைன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ரியரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சட்டலான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்டிகிரேட்டட் ஸ்பாய்லர், ஒரு பிளாக் நோட் ஃபினிஷில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அந்த பூட்டில் லிட்டில் இருக்கிற கவ் வந்துட்டு சைட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டிசைனை ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணுது. ப்ளஸ் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டி லுக்கிங்கான ஸ்கஃப் பிளேட்டை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் கீழே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன எல்இடி இருக்குது. பட் நீங்கள் அது நேரில் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எம் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே ஒரு எல்இடி, அங்கே ஒரு லேம்பும், அதே மாதிரி ரெண்டு சைட்லேயும் உங்களுக்கு வந்துட்டு வர்டிக்கல் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட்டில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒய்ட் ஷேப், அப்புறம் இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ரொம்பவே ஒரு பேட்டர்ன்ஸ், ஒரு மெஷ் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்குது. நைட்டில் வந்துட்டு இந்த வண்டி ரியல்லேருந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அப்படியே சைட் டிசைன் பார்த்தீங்கன்னா சைடில் கூட உங்களுக்கு நல்ல ஒரு அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அட்ராக்டிவான ஒரு அலாய் வீல்ஸ், ப்ளஸ் ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதிகமான பாடி லைன்ஸ் ஆகட்டும், ஷோல்டர் லைன்ஸ் ஆகட்டும் வந்து இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு கீழே வந்துட்டு ஒரு பிளாக் அவுட் பாடி கிளாடிங் வந்துட்டு உங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மாடல் ஆச்சுன்னா இன்னொரு எக்ஸ்பெக்டட் மாடல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வரக்கூடிய இன்னொரு எக்ஸ்பெக்டட் மாடல் அவங்களுடைய ஆல்ரெடி குளோபல் மார்க்கெட்டில் இருக்கிறது வந்துட்டு MG EHS. ஸோ இந்த வண்டியை வந்துட்டு இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர கூடும்னு சொல்லியிருக்குங்க. ஸோ இந்த ரெண்டு வண்டியில் எந்த மாடல் இந்தியாவுக்கு வந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும்ன்றதை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோடைய எந்த ஒரு டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இன்னும் எங்களுக்கு வெளியிடலை. ஸோ அப்படியே இந்த எம்ஜி ஹெக்டர் ஃபேஸ் லிஃப்டோடைய ப்ரைஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த ஆட்டோ எக்ஸ்போ 2023 வந்துட்டு தொடர்ந்து அடுத்த மூணு நாளும் கவர் பண்ணுவோம். எனி பர்டிகுலர் மாடல் பற்றியோ இல்லை ஏதாவது ஒரு அன்வெல் பற்றியோ இல்லை ஏதாவது லான்ச் பற்றியோ ஏதோ ஒரு டீட்டெயில் வேணும்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோவும் பண்ணி பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ப்ளஸ் நாங்கள் ஏற்கனவே பல வீடியோகளை வந்துட்டு நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோங்களையும் பாருங்கள். அதே மாதிரி இந்த எம்ஜியோடைய ஒரு என்டையர் ஸ்டாலில் என்னென்ன வண்டி இங்கே இருக்கிறதுன்றதை பற்றியும், அப்புறமா அவங்களுடைய இவி வண்டி ஸ்லைனப்பு, இந்த ஆட்டோ எக்ஸ்போ 2022 அவங்க என்னென்ன ஸ்டோ லைனப்பில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணியிருக்காங்கன்ற பற்றியும் ஒரு வாக்கரோன் வீடியோ பார்த்துருக்கேன், அந்த வீடியோவும் பாருங்கள். ப்ளஸ் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் டிரைவ்ஸ்பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் மீ கிரி சைனிங் ஆஃப் ஃபார் தமிழ் டிரைவ்ஸ்பார்க். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், ஸ்டே சேஃப் அண்ட் டிரைவ் சேஃப்.